இது வந்து உண்மையிலேயே என் பிள்ளைக்கு நடந்த மாதிரி வேற எந்த பிள்ளைக்கும் வரக்கூடாது, யாருக்குமே வரக்கூடாது. இன்னைக்கு என் மாவனை இழந்துதான் நினைக்கிறேன். அவன் வந்து எனக்கு செய்யணும், நான் இறந்தானா, ஆனா இன்னைக்கு வந்து அவனுக்கு நான் செஞ்சிருக்கேன். அது எவ்வளவு பெரிய வேதனைன்னு எனக்கு தான் தெரியும். இந்த தாயோட கதறலுக்கு பின்னாடி அப்படி என்னதான் இருக்கு? 2010 2017 வரைக்கும் மலேசிய நாட்டுல 1600 பேர் போலீஸ் கஸ்டடியில இறந்ததா சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 55% இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்கள் அப்படிங்கறதும் தெரிய வருது. இந்த தாயோட மகன் போலீஸ் கஸ்டடியில இருந்து வெளியில வந்ததுக்கு பிறகு April 18 போல இறந்தும் போயிருக்காரு. போலீஸ் எதுக்காக அவருடைய மகனை கைது பண்ணாங்க, ஏன் அவர் இறந்து போனாரு, அப்படி மலேசிய நாட்டுல என்னதான் நடந்துச்சு, கணபதியோட இந்த இறப்பை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் உங்கள் பாபு சங்கர், அண்ட் வெல்கம் டு பாபு சங்கர் ஸ்டோரி. இவருடைய பேரு கணபதி. இவருக்கு 40 ஆகுது. இவருக்கு 8 மற்றும் 5 ரெண்டு குழந்தைகள் இருந்திருக்காங்க. இந்திய வம்சாவளியை சேர்ந்த இந்த கணபதியோட குடும்பம் மலேசிய நாட்டுல வாழ்ந்துகிட்டும் வராங்க. அன்னைக்கு சரியா February 24, 2021 தன்னுடைய வேலை முடிந்ததுக்கு பிறகு மதியம் சாப்பிடலான்னு சொல்லிட்டு அவருடைய வீட்டுக்கும் போயிருந்திருக்காரு. அந்த சமயத்துல அவருடைய அம்மாவும் பரிமாறவும் செஞ்சிருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு பிறகு தன்னுடைய அம்மா கிட்ட நான் வெளியில கடைக்கு போயிட்டு வரதா சொல்லிட்டு கணபதி அன்னைக்கு கிளம்பி போயிருந்திருக்காரு. அந்த சமயத்துல கணபதிய போலீஸ் கைதும் பண்றாங்க. எதுக்காக கைது பண்றாங்கன்னா, அவருடைய தம்பி மேல ஏற்கனவே ஒரு கேஸ் இருந்ததா சொல்லப்படுது. அந்த சமயத்துல இந்த கணபதியா வார்கோஸ் ராபரி, பைக் ஹைஜாக்கிங், கார் ஹைஜாக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகத்தின் பேர்ல அந்த சமயத்துல கைது பண்ணிட்டு போயிருந்திருக்காங்க. மறுநாள் இந்த கணபதியை கோர்ட்லயும் ஆஜர் பண்ணிருக்காங்க. கோர்ட்ல நீங்க 13 கஸ்டடியில எடுத்து விசாரணை பண்ணலாம் அப்படிங்கிற பர்மிஷனையும் கொடுத்துடுறாங்க. அதன் அடிப்படையில கணபதியை கஸ்டடியில எடுத்து விசாரணையும் பண்றாங்க. அப்படி விசாரணை எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கிற சமயத்துல சரியா 2 பிறகு கணபதியோட வீட்டுக்கு போலீஸ் தரப்புல இருந்து போன் கால் பண்றாங்க. அந்த சமயத்துல போலீஸ் தரப்புல இருந்து உங்க மகனுக்கு ஏற்கனவே டயபெட்டிஸ் நோய் இருக்கிறதுனால அவருக்கு உண்டான மருந்தை நீங்க எடுத்துட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. அதன் காரணமா கணபதியோட தங்கச்சியான மலர் அப்படிங்கிறவங்க அவருக்கு உண்டான மருந்து மாத்திரைகளை எடுத்து விசாரணை நடக்கிற இடத்துக்கும் போயிருந்திருக்காங்க. அந்த சமயத்துல போலீஸ் தரப்புல இருந்து அவங்க கிட்ட இருந்து மருந்து மாத்திரைகளை வாங்கிக்கிட்டு அவங்கள போகவும் சொல்றாங்க. அந்த சமயத்துல மலர் என்ன கேக்குறாங்கன்னா, நான் எங்க அண்ணனை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்திருக்காங்க. அதுக்கு போலீஸ் தரப்புல இருந்து, விசாரணை நடந்துகிட்டு இருக்கிறதுனால இந்த சமயத்துல நாங்க பார்க்க அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்லி இருந்திருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு மலரும் வீட்டுக்கும் வந்திருக்காங்க. சரியா 2 பிறகு மறுபடியும் போலீஸ் தரப்புல இருந்து போன் கால் வந்திருக்கு. அதுல என்ன சொல்றாங்கன்னா, உங்க மகனுக்கு உண்டான மருந்து மாத்திரைகள் பத்தாததுனால இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. அதன் காரணமா கணபதியோட தங்கச்சியும் அதே போல மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொண்டே கொடுத்துருக்காங்க. அந்த சமயத்துல என்னுடைய அண்ணனை பார்க்கணும்னு சொல்ல அப்போதைக்கும் போலீஸ் அலோவ் பண்ணாமலே இருந்திருக்காங்க. ஸோ இப்படியே போய்கிட்டு இருக்கையில கணபதிய கஸ்டடியில போலீஸ் பலமா அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியில பரவ ஆரம்பிக்குது. February 28, March 3, March 6, March 7 ஆகிய தேதிகள்ல கணபதியோட உடல்நிலை ரொம்பவே மோசமா இருந்ததுனால பக்கத்தில் இருக்கிற செலாங் அப்படிங்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போலீஸ் தரப்புல இருந்து அழைச்சிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் தெரிய வந்திருக்கு. இப்படி அவருக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிற சமயத்துல March 8 கணபதியோட அம்மாவுக்கு போலீஸ் தரப்புல இருந்து கால் பண்ணப்பட்டிருக்கு. அவங்க கிட்ட போலீஸ் தரப்புல இருந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உங்களுடைய மகனுக்கு உடல்நிலை சரியில்லாததுனால நாங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. அந்த சமயத்துல கணபதியோட அம்மா, என்னுடைய மகனை நான் பாக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்காங்க. அந்த சமயத்திலயும் போலீஸ் பார்க்க அலோவ் பண்ணாமலே இருந்திருக்காங்க. நாங்க சொல்றோம், அப்ப வந்து நீங்க பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. இப்படியே போய்கிட்டு இருக்கையில March 8 ஈவினிங் போல கணபதியோட வீட்டுக்கும் கால் பண்ணி இருந்திருக்காங்க. இந்த சமயத்துல போலீஸ் தரப்புல இருந்து கணபதியோட அம்மா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, உங்க மகன் மேல எந்தவித கேஸும் இல்லனோ அவரை நாங்க விடுதலை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய மகன் சிலாங் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதாவும் நீங்க இப்ப வந்து பாக்கலாம்னு சொல்லி இருந்திருக்காங்க. அதன் காரணமா பதறி அடிச்சு போய் அந்த அம்மாவும் அவங்களுடைய குடும்பத்தார்களும் தன்னுடைய மகனை பாக்குறதுக்காக ஓடி போயிருக்காங்க. 13 பிறகு கணபதியோட அம்மா தன்னுடைய மகனை பாக்குறாங்க. அப்ப பார்க்கும்போது அவருடைய உடம்புல நிறைய டியூபுகள் எல்லாம் போய்கிட்டு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவருடைய கால்ல தோல் எல்லாம் வயட்டின மாதிரி இருந்திருக்கு. அந்த சமயத்துல அவளை பார்த்ததும் கண் கலங்க ஆரம்பிக்கிறாங்க. தன்னுடைய மகன் கிட்ட போயிட்டு உனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவும் கேட்டிருந்திருக்காங்க. அதுக்கு கணபதி முடியாத நிலையில என்ன சொல்லியிருக்காருன்னா, என்ன ரப்பர் டியூபால அடிச்சாங்க அப்படின்னும், அது மட்டும் இல்லாம அடிச்சதுக்கு பிறகு தார் ரோட்ல தரதரன்னு இழுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி இருந்திருக்காரு. அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிற சமயத்துல டாக்டரும் அந்த சமயத்துல உள்ள வந்திருக்காங்க. அவருடைய ஹார்ட் பீட்டும் கம்மியா இருக்கிறதுனால அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், அதனால நீங்க எல்லாரும் வெளியில போங்க அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. ஸோ அவருக்கு ஏற்கனவே ஹார்ட் ப்ராப்ளமும் டயபெட்டிஸ் ப்ராப்ளமும் இருந்ததுனால அவருடைய புண்ணு ரொம்ப நாளா ஆறாமலே இருந்திருக்கு. மறுநாள் டாக்டர் கணபதியோட அம்மா கிட்ட என்ன சொல்றாருன்னா, உங்க பையனோட காலு ரொம்பவும் மோசமா இருக்கிறதுனால பாதி கட் பண்ணி எடுக்கணும்னு சொல்லி இருந்திருக்காங்க. அந்த சமயத்துல அவங்களுடைய அம்மாவும் மருந்து மாத்திரைகள் மூலயமா சரி பண்ண முடியாதான்னு கேட்டிருந்திருக்காங்க.
ரொம்பவும் மோசமாக இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பாக இதை கட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு டாக்டர் தரப்பில் இருந்து சொல்லிடுறாங்க. நம்மளுடைய மகன் நல்லபடியாக வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மாவும் சம்மதமும் தெரிவிச்சிருக்காங்க. அதன் பிறகு கணபதியோட காலையும் கட் பண்ணிடுறாங்க. இப்படியே போய்கிட்டு இருக்கையில் ஒரு வாரத்துக்கு பிறகு கணபதி கண்ணையும் முழிக்கிறாரு. ஆனால் அவருடைய காலில் இருந்த பொண்ணு மட்டும் ஆறாமலே இருந்திருக்கு. அந்த சமயத்தில் டாக்டர் கணபதியோட அம்மா கிட்ட உங்களுடைய பையனோட காலு இன்னமும் ஆறாததுனால நம்ம இன்னும் கொஞ்சம் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அதுக்கும் கணபதியோட அம்மா சம்மதமும் தெரிவிச்சிருக்காங்க. இப்படி ரெண்டு ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு பிறகு கணபதியோட கிட்னி லிவர் அப்படின்னு ஃபெயிலியர் ஆக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு டாக்டர் தரப்புல இருந்து சொல்லப்படுது. ஆனாலும் தொடர்ந்து கணபதிக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கு. அந்த சமயத்தில் கணபதி தன்னுடைய அம்மா கிட்ட என்னை வீட்டுக்கு கூட்டு போயிட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்காங்க. கணபதியோட அம்மாவும் உனக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கிறதுனால சீக்கிரமா நீ சரியாயிடுவ, அதன் பிறகு நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. இப்படி ட்ரீட்மெண்ட்லாம் போய்கிட்டே இருக்கும்போது கணபதியோட உடல்நிலை ரொம்பவே மோசமடைய ஆரம்பிக்குது. அந்த சமயத்தில் டாக்டர் தரப்புல இருந்து உங்களுடைய மகனோட உடல்நிலை ரொம்பவும் மோசமாகிட்டு இனிமே அவரை காப்பாத்துறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரியா ஏப்ரல் 18th போல கணபதி இறந்தும் போயிடுறாரு. தன்னுடைய மகன் இறந்து போயிட்டானா அப்படின்னு கணபதியோட அம்மாவும் அவங்களுடைய குடும்பத்தார்களும் வருத்தமடைய ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் கஸ்டடியில் தன்னுடைய மகன் பலமாக தாக்கப்பட்டதுனால தான் இறந்து போயிட்டான் அப்படின்னு கோர்ட்டில் மனு தாக்கலும் பண்ணியிருந்திருக்காங்க. கோர்ட்டில் இருந்து அட்டாப்சிக் ரிப்போர்ட் வந்ததுக்கு பிறகு விசாரணை ஆரம்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. எந்தவித தவறுமே பண்ணாத இந்த கணபதி போலீஸ் கஸ்டடியில் பலமாக அடிக்கப்பட்டதுனால தான் இறந்து போயிருக்காரு. இதே போல் மலேசியாவில் பல பேருக்கு பல விதமான கொடுமைகள் நடைபெற்றதாக சொல்லப்படுது. இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடைபெறாமல் இருக்கணும் அப்படின்னா மலேசியாவில் இருக்கிற எல்லா தமிழர்கள் எல்லா இந்தியர்களும் ஒற்றுமையாக இருந்தால் தான் உங்களுக்கு இதே மாதிரி பிரச்சனைகள் தொடர்ந்து நடைபெறாமலே இருக்கும். இதுக்காக நீங்கள் கணபதியோட குடும்பத்துக்கு எந்தவித உதவியும் பண்ண தேவையில்ல. இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்ட்டு உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியப்படுத்தினா போதும். அதே மாதிரி உங்ககிட்ட இருக்கிற சோசியல் மீடியாவை பயன்படுத்தி உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே இதே மாதிரி ஒரு சம்பவம் இந்த நாட்டில் நடக்குது அப்படிங்கிறத தெரியப்படுத்துங்க. இனம் மொழி பாகுபாடையும் தாண்டி மனிதாபிமானத்தின் அடிப்படையில் இந்த விஷயம் எல்லாருக்குமே போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. கணபதியோட அம்மா தான் பிள்ளைக்கு நடந்த மாதிரி வேற எந்த பிள்ளைக்கும் நடக்கக்கூடாது, அதனால நான் இந்த கேஸில் இருந்து பின்வாங்கவே மாட்டேன் அப்படின்னு உறுதியாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக கணபதிக்கு நீதி கிடைச்சே ஆகணும், கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட விருப்பமும். நீங்களும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.